அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி 71 இன்று பெயரெச்சத்தை பற்றி படிக்கவிருக்கின்றோம். இன்றைய பகுதியில் நாம் வந்து பெயரெச்சத்தை பற்றி படிக்கவிருக்கின்றோம். முன்பாக எச்சம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். அதாவது பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொல் வந்து முற்று பெறாமல் இருக்கும், பொருள் வந்து முற்று பெறாமல் இருக்கும், அவ்வாறு முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம் எனப்படும். இந்த எச்சம் வந்து எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும் சரிங்களா. ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம் சரிங்களா. இப்போ பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து சென்ற, வினையெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு படித்து. இது எப்படி வந்து எச்சமாகும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதோட முற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்றான், படித்தான், இது வந்து முற்று. இந்த சொல்லின் வினை முற்று என்ன, சென்றான், படித்தான், அது வந்து முற்று. அது வந்து முற்று பெற்ற ஒரு சொல், பொருள் வந்து நமக்கு முழுமையாக விளங்குது சரிங்களா, அதை வந்து முற்று. அப்போது இந்த சென்ற எனும் சொல்ல பாருங்கள், இது வந்து முற்று பெற்ற ஒரு பொருளை நமக்கு தருகின்றதா, இல்லை. படித்து, இது முற்று பெற்ற ஒரு பொருளை தருகின்றதா, இல்லை. அப்போது பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் அந்த சொல் தான் எச்சமாகும் சரிங்களா. அப்போது சென்ற இதுக்கப்புறம் வந்து ஒரு பெயர் சொல்லை சேர்த்தால் இது வந்து பெயரெச்சம், சென்ற சிறுவன். அப்போ இந்த சொல்லுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சொல் வரப்போகின்றது, ஏதோ ஒரு சொல்லை சேர்த்தால்தான் நமக்கு வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்கும் சரிங்களா. படித்து, படித்து வந்தான். ஸோ இது வந்து வினையெச்சம். இந்த மாதிரி பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம் எனப்படும். இப்போ பெயரெச்சம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பகுதிகளில் நம்ம வந்து வினையெச்சத்தை பற்றி படிக்கலாம் சரிங்களா. இப்போ பெயரெச்சம் என்றால் என்ன, பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். அதாவது ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரெச்சம் ஆகும் சரிங்களா. பெயரெச்சம் பார்த்திங்கன்னா மூன்று காலத்திலும் வரும். அதாவது மூன்று காலம் என, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்று காலத்திலும் வரும். இது பார்த்திங்கன்னா அ உம் என கொண்டு வரும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த எச்சத்தை அடுத்து பெயர் சொல் வரும் சரிங்களா. இந்த எச்சத்தை அடுத்து பெயர் சொல், இதான் வந்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது. பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரெச்சம். ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரெச்சம். எச்சம் என்றால் என்ன, பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சமாகும். அந்த எச்ச சொல்லானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பாடிய பாடல், இது பார்த்திங்கன்னா இறந்த கால பெயரெச்சம் சரிங்களா. இங்கே பாருங்கள் பெயரெச்சம் வந்து மூன்று காலத்திலும் வரும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். இதில் பாருங்கள் பாடிய என்பது என்ன, ஒரு எச்சம், பாடல் என்பது என்ன, ஒரு பெயர் சொல். அப்போது இந்த பெயர் சொல்லை கொண்டு இந்த எச்சம் முடிந்ததால் இது என்ன, பெயரெச்சம் சரிங்களா. இது வந்து இறந்த கால பெயரெச்சம். பாடிய, பாடிய வந்து இறந்த காலத்தை வந்து குறிக்கின்றது, இறந்த கால பெயரெச்சம். இது வந்து மூன்று காலத்தையும் வரும் சரிங்களா. அடுத்தது பாடுகின்ற பாடல், பாடுகின்ற என்பது என்ன, ஒரு எச்சம், பாடல் என்பது என்ன, ஒரு பெயர் சொல். அப்போது இந்த பெயர் சொல்லை கொண்டு இந்த எச்சம் முடிந்ததால் இது என்ன, பெயரெச்சம். இது வந்து நிகழ்காலத்தை குறிப்பதால் இது வந்து நிகழ்கால பெயரெச்சம். கிரு, கின்று, ஆண், என்று, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிகழ்கால பெயரெச்சம். அடுத்தது பாடும் பாடல், பாடும் பாடல், பாடும் என்பது என்ன, ஒரு எச்ச சொல், பாடல் என்பது என்ன, பெயர் சொல். அப்போது இந்த பெயர் சொல்லை கொண்டு இந்த எச்சம் முடிந்ததால் இது என்னது, பெயரெச்சமாகும். இது வந்து எதிர்காலத்தை குறிக்கின்றது, பாடும் உம் எதிர்காலத்தை குறிப்பதால் இது வந்து எதிர்கால பெயரெச்சம் சரிங்களா. இங்கே பாருங்கள் பெயரெச்சம் வந்து ஆ உம் என கொண்டு வரும் சரிங்களா. பாடிய ஆ, பாடுகின்ற ஆ, இந்த மாதிரி ஆ ஆ, அந்த மாதிரி வந்த, சென்ற, அந்த மாதிரி திரிந்த, திகழ்ந்த, அந்த மாதிரி ஆ ஆ ஆ வரும் சரிங்களா. அப்போது அந்த மாதிரி ஆ கொண்டு முடியும். அது மட்டும் இல்லாமல் உம் கொண்டு முடியும், பாடும், வரும், செல்லும், அந்த மாதிரி உம் 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 அந்த மாதிரியும் முடியும். இது வந்து ஒரு குழு தான், பாடிய ஆ, பாடுகின்ற ஆ, பாடும் உம் இந்த மாதிரி வந்ததுன்னா பார்த்திங்கன்னா அது வந்து பெயரெச்சமாகும். இது வந்து எந்த காலத்தை குறிக்கின்றதோ அது வந்து அந்த காலத்தை சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. பாடிய பாடல், பாடுகின்ற பாடல் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், திறந்த, வந்த, உண்ட, உண்ணும், விளைந்த, இந்த மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் வந்து பெயர் சொல்லை வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்களே வந்து பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சேர்த்து சேர்த்து இது வந்து பெயரெச்சமா வினையெச்சமா வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா.
அதாவது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். வினையெச்சம் வந்து அடுத்த பகுதியில் நம்ம படிக்கலாம். இப்போ வந்து திறந்த இந்த எச்சத்தோடு பெயர் சொல்லை சேர்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் வரும். திறந்த கதவு, வந்த சிறுவன், உண்ட கண்ணன், உண்ணும் வேலை, விளைந்த நெல், இந்த மாதிரி பெயர் சொல்லை கொண்டு இது வந்து எச்சங்கள் முடிந்தால் அது வந்து பெயரெச்சம். எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பெயர் சொல்லை சேர்த்து சேர்த்து பார்த்து மீனிங் வருதா பொருள் வருதான்னு பார்க்கணும். அப்படி பொருள் வந்ததுன்னா அது வந்து பெயரெச்சம், சரிங்களா? அடுத்து பெய்த, வாழ்ந்த, கண்ட, உண்கின்ற, எழுந்த, இந்த எச்சங்களோட பெயர் சொல்லை சேர்த்து சேர்த்து நீங்கள் சொல்லி பாருங்கள். பெய்த மழை, வாழ்ந்த மன்னன், கண்ட சிறுவன், இந்த மாதிரி பெயர் சொல்லை சேர்த்து நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். அடுத்தது தந்த, பூட்டிய, படித்த, எழுதிய, உதவிய, சரிங்களா? இந்த மாதிரி அங்கே வந்து எச்சம் இருக்கும். அந்த எச்ச சொல்லோடு பெயர் சொல்லை சேர்த்து உங்களுக்கு பொருள் வந்ததுன்னா அது வந்து பெயரெச்சம். வினை சொல்லை சேர்த்து பொருள் வந்ததுன்னா அது வந்து வினையெச்சம், சரிங்களா? நீங்கள் வந்து பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சேர்த்து சேர்த்து சொல்லி பாருங்கள். அது எது பொருள் வருதோ அதை வந்து அந்த எச்சமாக வந்து போட்டுருங்க. அடுத்தது தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும், சரிங்களா? அதாவது செயல், எந்த செயலை செய்தான், எந்த காலத்தில் செய்தான், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மாதிரி எந்த காலத்தில் செய்தான் என்பதை வந்து வெளிப்படையாக தெரியுமாறு நமக்கு காட்டும் அந்த எச்சம், அந்த பெயரெச்சம் தான் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும், சரிங்களா? எடுத்துக்காட்டு எழுதிய கடிதம். எழுதிய கடிதம் எனும் இந்த பெயரெச்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எழுதிய எனும் சொல் எழுதுதல் எனும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. எழுதிய எனும் சொல் வந்து எழுதுதல் எனும் செயலை வந்து நமக்கு வந்து காட்டுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இறந்த காலத்தை, எழுதிய என்பது இறந்த காலத்தை வந்து குறிக்கின்றது, இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. அதனால் இது வந்து தெரிநிலை பெயரெச்சமாகும், சரிங்களா? அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிறிய கடிதம், இதில் சிறிய எனும் சொல்லின் வாயிலாக நம்ம வந்து செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இந்த சிறிய எனும் சொல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சொல்லின் வாயிலாக நம்ம வந்து எந்த செயல் அப்படின்னு வந்து அறிய முடியவில்லை, காலத்தையும் அறிய முடியவில்லை, நிகழ்காலமாக, இறந்த காலமாக, எதிர்காலமாக எனும் இந்த காலத்தையும் நம்மால் அறிய முடியவில்லை. எதை மட்டும் அறிய முடிகிறது? பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. பண்பு சிறிய பெரிய இந்த மாதிரி பண்பினை மட்டும் நம்மளால் குறிப்பாக அறிய முடிகிறது. அப்போது குறிப்பு பெயரெச்சம் என்றால் என்ன? செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் என்ன? குறிப்பு பெயரெச்சம் எனப்படும், சரிங்களா? அதாவது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது, பண்பினை மட்டும் குறிப்பாக நமக்கு வந்து காட்டும். அவ்வாறு இருப்புமாயேன் அது வந்து குறிப்பு பெயரெச்சம் எனப்படும், சரிங்களா? அதுவே திருநிலை பெயரெச்சம் என்பது என்ன? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் என்ன? தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.